பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறதுனால் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவர் என்ன பேசுகிறார் நினைக்கிறீங்களா? தேவன் நம்மேல வச்சிருக்கிற அன்பையும் நமக்கு செய்கிற உதவிகளை நினைத்து ஆண்டவரை துதிக்கணும். நம்ம துதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாவதை பார்க்க முடியும். பாருங்க, 28:7 ஒரு பக்தன் சொல்லுகிறார், கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இது என்னது? விசுவாசத்தை அறிக்கையிடுவது. கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார். எந்த ஒரு காரியம் செய்வதற்கும் பலன் வேணும், ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. படிக்கிற பிள்ளைகளுக்கும் ஸ்ட்ரென்த் இருந்தால் ஒழுங்காக பாடத்தில் கவனம் செலுத்தி படிக்க முடியும். வீக்காக இருந்தால், பலவீனமாக இருந்தால் கவனம் செலுத்த முடியாது. ஒரு வேலை செய்யணும், ஊழிய செய்யணும், எதை செய்வதற்கும் ஒரு பலன் அவசியம். நம்ம நல்ல பலனாக இருக்கணும். அப்போ கர்த்தர் பலன் தருகிறவர் அப்படி இல்லை, அவரே நமக்கு பலனாக இருக்கிறாராம். கர்த்தர் என் பலன், அவர் என் கூட இருக்கிறது தான் எனக்கு பலன். இயேசு என் கூட இருக்கிறார்ல, அதுதான் எனக்கு பலன். அதை நீங்கள் அறிக்கையிடணும், வாயினால் சொல்லணும். இயேசுவே, நீங்கள் எனக்கு பலனாக இருக்கிற ஸ்தோத்திரம்னு சொல்லி பாருங்க. அந்த நாள் முழுதும் எல்லாத்தையும் நீங்கள் செய்து முடிச்சிடலாம். ரெண்டாவது, கேடகமாக இருக்கிறார். கேடகன்னா என்னது? அந்த காலத்தில் யுத்தம் பண்ணும்போது ராஜாக்கள் காலத்தில் ரெண்டு கையில் ரெண்டு ஆயுதம் வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்களா? இடது கையில் கேடகம் வச்சுருப்பாங்க, வலது கையில் பட்டயம் வச்சுருப்பாங்க. எதுக்கு என்ன கேடகம்? எதிரி தாக்கும்போது தன்னை பாதுகாத்து கொள்ள, எதிரியை தாக்குவதற்கு பட்டயம். அப்போ கேடகம் என்பது நமக்கு பாதுகாப்பாக இருப்பது. அப்போ ஆண்டவர் வந்து ஒரு பக்கம் நமக்கு பலனாக இருக்கிறார், இன்னொரு பக்கத்தில் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் தீமை செய்கிற பொல்லாத கிரியைகள் இருக்கதானே செய்து, கண்ணுக்கு தெரியாத எதிரி பிசாசானவன், அவன் நமக்கு விரோதமாக ஏதாவது செய்கிறதற்கு யுத்தம் பண்ணுகிறான், போராடுகிறான். பொல்லாத மனிதர்கள், பொறாமை கொண்ட மக்கள் வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. நமக்கு தீமை செய்யும்படியான கிருமிகள், நோய்களை பரப்பக்கூடிய கிருமிகள் இருக்கிறது. இப்படி எத்தனையோ ஆபத்துகள் சூழ்ந்த உலகத்தில் தான் வாழுகிறோம். எப்படி நம்ம ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கிறோம்? ஆண்டவர் இயேசு நமக்கு கேடகமாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார். தினமும் சொல்லணும், இயேசுவே, நீங்கள் எனக்கு பலனாக இருக்கிறக்கா ஸ்தோத்திரம், எனக்கு பாதுகாப்பின் கேடயமாக இருக்கிறக்கா ஸ்தோத்திரம். அதை சொல்லும் பொழுதே ஒரு பெரிய சந்தோஷம் வரும், விசுவாசம் பெருகும். அந்த விசுவாச அறிக்கை சொல்லும் பொழுது உங்களுக்கு பாதுகாப்பு உண்டாயிருக்கும். இப்போ சொல்கிறீங்களா? வலதுகரம் உயர்த்துங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், இயேசுவே, நீரே என்னுடைய பலன், எனக்கு பலனாக இருக்கிற உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நீர் எனக்கு பாதுகாப்பாக கேடயமாய் இருக்கிறீர். எந்த தீங்கும் என்னை தொட முடியாது, எந்த சாத்தானுடைய கிரியைகளும் என்னை சேதப்படுத்த முடியாது. நீர் என்னை பாதுகாக்கிற தேவனாய் கேடயமாய் இருக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.